Hey friends, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 1200 TPI Jibranis wireless mouse பத்தி தான் பார்க்க போறோம். ரொம்ப யூஸ்புல்லாவே இருக்குதுங்க. மத்தபடி பாத்தீங்கன்னா வித் 1 இயர் கண்டிப்பா வாரண்டி வந்துரும். நாங்க ஸ்டோர்ல இருந்து நாங்க ரேட் வந்து எவ்வளவு ரேட்டுக்கு விக்கிறோம்னு பாத்தீங்கன்னா 333 ரூபாய் MRP போட்டுருக்கோம். நீங்க வந்து 250 ரேஞ்ச் அந்த அளவுக்கு வாங்கிக்கலாம். ரொம்ப யூஸ்புல்லாவே இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா 3 மில்லியன்ஸ்க்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டு எல்லாமே இதிலே போட்டுப்பாங்க. நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜிப்ரானிக்ஸ் ஒயர்லெஸ் மவுஸ் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டோரோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MRP இதிலே போட்டிருப்பாங்க. 333 ரூபான்னு போட்டிருக்கோம். நீங்கள் 250 வாங்கிக்கலாம். அந்த மவுஸு பார்த்தீங்கனாலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜிப்ரானிக்ஸ் ஆல்வேஸ் அஹாய்டுன்னு போட்டுக்கோம். ஒயர்லெஸ் வந்து 2.4G ஹச் இஜெட் ஆப்டிக்கல் மவுஸு. இதோட மாடல் நம்பரும் பார்த்துக்கோங்க, இதிலே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கம்பெனி தான், எந்த கம்ப்ளைண்ட் வராது. மேட் இன் சீனா அப்படின்னு தான் வந்திருக்கும். சீனாவாக இருந்தாலும் உங்களுக்கு வாரண்டி கொடுக்குறோன்னா ரொம்ப பெரிய விஷயந்தான். உங்களுக்கு ஸ்டோர்லேயே நீங்கள் எல்லா ஸ்டோர்லேயும் கேட்டு பாருங்கள், எல்லா கடையிலும் கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இதுதான் மவுஸு, ஒயர்லெஸ் மவுஸு. இதுக்கு வந்து கீ வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரெஸ் பண்ணி டைட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ இந்த அறுக்குது பாருங்கள், இந்த இதை எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் கனெக்டர் வந்து இது தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ரி போட்டால் போதும். ஒரு எவரிடி பேட்ரி இல்லைனா உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான ஒரு பேட்ரி மட்டும் வாங்கி போட்டுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அதிகமாக ரன்னிங் இருக்குது, பேட்டரியோட கெப்பாசிட்டியை பொறுத்து தான் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இதை வெளியில் எடுக்கணும். பார்த்தீங்கனாலே தெரியும். நான் இப்போ சைடு எடுத்துருந்தேன் பார்த்துக்கோங்க. ஸ்டிப்பு வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் பென்ட்ரைவ் மாற்றுற இடத்துல சிஸ்டத்தில் லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு பேட்டரி மாட்டினோன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒயர்லெஸ் ஒர்க் ஆகும். பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஒயர்லெஸ் மவுஸ் எல்லோரும் யூஸ் பண்ணியிருப்பீங்க, பட் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரண்டியோட சீலெல்லாம் ஒட்டியிருப்பாங்க, பட் ரொம்ப நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ESP நானோ ரிசீவர். அப்புறம் பார்த்தீங்கன்னா 4 பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் 4 பட்டன்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இதுன்னு நீங்கள் இதில் படித்து பார்த்துக்கோங்க. நான் ஃபுல்லாகவே கிளியரன்ஸாகவே உங்களுக்கு டீட்டெயில் போட்டேன். ஃபார் கோடு இருக்குது, ஸ்கேன் கூட பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களோட வெப்சைட் ஐடியும் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு மவுஸோட கைப்பிடி எல்லாமே நல்லாவே இருக்குது. பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாகவும் இருக்குது. பார்த்தீங்கனாலே தெரியும் கை இந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு நீங்கள் அப்படியே ஆப்ரேட் பண்ணலாம். ரொட்டேட்டும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ரொட்டேட்டும் பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டும் ஈஸியாக தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.